வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இந்தியன் லிட்ரேச்சர் பார்க்கலாம். டோட்டலாக 22 அஃபிஷியலி ரெகக்னைஸ்டு லாங்குவேஜஸ் இருக்குது. இதோட லிட்ரேச்சரோட எய்ம் என்னென்னா, எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், என்லைட்மெண்ட் அண்ட் லிட்ரரி டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் லிட்ரேச்சரை வந்து மூணு இதாட்டு பிரிக்கலாம். ஏன்ஷியன் லிட்ரேச்சர், மிடிவல் லிட்ரேச்சர், கண்டெம்பரரி லிட்ரேச்சர் அப்படின்னு. ஏன்ஷியன்ட் இதில் என்னெல்லாம் வரும்னா, புராணிக் லிட்ரேச்சர், சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறமா வந்தது தான் மாடர்ன் லாங்குவேஜ். சான்ஸ்கிரிட்டை பேஸ் பண்ணி வந்தது தான் மாடர்ன் லாங்குவேஜஸ். மெடிவலில் பார்க்கும்போது நிறைய லாங்குவேஜஸ்ஸு செக்டேரியனாக இருந்திருக்கு அப்படின்னு. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, கரியப்பதாஸ் இன் பெங்காலி. இது வந்து 12th century டான்ட்ரிக் வேர்சஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி மூமெண்ட்டு சவுத் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு. பிரிட்டிஷோட டாமினேஷன் வந்ததுனால அவங்களோட இம்பேக்டும் சவுத் இந்தியாவோட அந்த லிட்ரேச்சரில் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வெஸ்டர்ன் ஃபிலாசபி தாட்ஸ் எல்லாமே வந்து கொலோனியல் இம்பேக்டினால லிட்ரேச்சருக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஏர்லியராக இருந்த வேதாஸ், பிராமணஸ், ஆர்னிகாஸ், உபனிஷத், புராணாஸ் இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புராணாஸில் 18 புராணாஸ் இருந்திருக்கு. 18 புராணாஸ் அண்ட் உப புராணாஸ் இதில் இருக்குது. இது என்னென்னா, மைத்தாலஜிக்கல் ஒர்க்ஸ் தான். எபிக்ஸோட லைன்ஸ் இதை ஃபாலோ பண்ணுது. குப்தா பீரியடில் தான் இதை வந்து கம்பைல் பண்ணியிருப்போம். எதுக்காகனா, எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. இது வந்து ஸ்மிருத்தியோட கம்பைலேஷன். அது ஸ்மிருத்தினா ஒன்றும் இல்லை, லா புக்ஸு அதோட கம்பைலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்மிருதிக்கு வந்து விளக்க உரை எழுதுனது குப்தா பீரியடுக்கு அப்புறமா தான் எழுதியிருக்காங்க. இதில் ஒருத்தர் இருக்கார், அமர சின்ஹா. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புராணாவில் வந்து 5 டாபிக் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னெல்லாம் இருக்கணும்னா, சர்கா, இதுக்கு மீனிங் என்னென்னா க்ரியேஷன், அப்புறம் பிரதிஷர்கா, இது வந்து செகண்டரி க்ரியேஷன், வெம்சா, இது ஜியோனாலஜி, அதாவது மனுஷனோட பரம்பரையை பற்றின ஒரு ஆய்வு, அதுக்கப்புறமா மண் மந்த்ரா இருக்கணும், இது மனு பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா வம்சானு சரிதா, இது வந்து டைனஸ்டி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் பார்ப்போம். இது வந்து இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் தான். கிளாசிக்கல் லிட்ரரி லாங்குவேஜ் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்ட்டு இந்த சான்ஸ்கிரிட்டை சொல்கிறோம். ஏர்லியஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் தியேட்டரிக்கல் ஆர்ட்ஸ் எங்கே இருந்திருக்குன்னா, இண்டஸ் வெலி சிவிலைசேஷனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் ட்ராமாட்டிக்கல் ஃபார்ம், ட்ராமா வாட்டு வந்தது வந்து வேதிக் ஏஜில் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராமாவுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யாமா யாமி எபிசோட் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அப்புறமா அலெக்சாண்டரோட படையெடுப்பு வந்து சான்ஸ்கிரிட் ட்ராமாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரில் ஒரு கீஸ்டோனாக இருக்கிறது வந்து நாட்டிய சாஸ்திரா, இது வந்து ஒரு கீஸ்டோனாட்டு இருக்குது அப்படின்னு. அப்புறமா ஃபைன் ஆர்ட்ஸ் நிறைய இந்தியாவில் வந்து டெவலப் ஆச்சுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, ரசம், அதாவது எமோஷனும் சென்டிமெண்ட்டும் தான் அந்த லிட்ரேச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பாணினி பற்றி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சான்ஸ்கிரிட் கிராமர், ஃபோனட்டிக்ஸ் பற்றி எழுதியிருப்பார். இது இவரோட மாஸ்டர் பீஸ் தான் அஸ்த தியாகி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த புக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ் லிட்ரேச்சர், இதோட ஒரிஜின் கிறிஸ்டியன் எராவோட முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பொயட்டிக்கல் ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபோக் சாங்ஸ்லேருந்தான் டிரைவ் ஆகி வந்திருக்கு. சங்கம் லிட்ரேச்சர் இதெல்லாம் டீல் பண்ணுதுன்னா, லவ் வார், ட்ரேட் அண்ட் கவர்னன்ஸ் பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு பர்சனோட நேம் கொடுக்காங்க, வர்டுக்கர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, திருப்பதி ஹில்ஸ்லேருந்து தமிழ் பொயட்டிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்புறமா தமிழ் வேர்ட்ஸை தான் சொல்கிறாங்க. காடுனா தெய்வம், ரீசன்னா காரணம், கமாண்டுனா ஆணை அப்படின்ட்டு வந்து அந்த சங்கம் பீரியடில் உள்ள வேர்ட்ஸ். சான்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸ் தமிழை வந்து ட்ரெவிடியன் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறமா செயின்ட் திருநாவுக்கரசர் பற்றி சொல்லியிருக்கு. இவர் வந்து பர்சனிஃபிகேஷன் ஆஃப் ஆரியன் அண்ட் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மணி பிரவாலா, இதில் வந்து தமிழ் வேர்ட்ஸும் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்குது. இது வந்து நியூ ஸ்டைல் ஆஃப் ஹைப்ரிட் ரைட்டிங் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வெஸ்டர்ன் லிட்ரஸி வந்து தமிழுக்குள்ளே இங்கிலீஷ் மூலம் மட்டும் நுழைஞ்சிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மூணு ஸ்டேஜில் வந்து டெவலப் ஆகுது, அகவல், கலிப்பா, பரிபாடல் அப்படின்ட்டு. அப்புறமா அக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த அக்குங்கிற எழுத்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. 1 or 2 அவல்ஸ் மூலமாட்டு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அப்புறமா பொயட்டிக்கல் ஸ்டைல் வந்து ஸ்போக்கன் தமிழுக்கு ரிலேட்டடாக தான், க்ளோஸராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னட லிட்ரேச்சரில் பார்க்கும்போது மூணு லிங்குவிஸ்டிக் ஃபேஸஸ் டெவலப் ஆயிருக்கு, ஓல்டு, மிடில், மாடர்ன். ஓல்டு பார்க்கும்போது 850 1200 AD வரைக்கும், மிடில் வந்து 1200 AD 1700 AD வரைக்கும்,
மாடர்ன் 1700லேருந்து இப்போ ப்ரெசண்டாக இருக்குது. இது எப்படி எந்த போய்ட்டு ஒர்க்கோடு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, கவிராஜ மார்க்கா. இது என்னென்னா ஜெயின்ஸ் ஒர்க்கு, அவங்க எல்லாருமே ஜெயின்ஸ் வந்து கம்போஸ் பண்ணது தான் இந்த கவிராஜ மார்க்கா. இதிலருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு. அப்புறமா 12th century வீர சைவா மூமெண்ட்டு தொடங்கியிருக்கு. வைஷ்ணவ லிட்ரேச்சர் 15th century விஜயநகர எம்பையர் டைம் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மைசூரில் உடையார் ரூலர்ஸ் டைமு 16th century நிறைய லிட்ரேச்சர் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 19th century இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதில் கன்னட லிட்ரேச்சரை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு, அவங்க அந்த ரைட்டர்ஸை நவ்யா ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேரன் நவ்யோத்ரா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா உருது லிட்ரேச்சர், இதில் வந்து பொயட்ரி தான் டாமினண்ட்டாக இருக்குது. ப்ரோஸ் காமினண்ட்டை விடைக்கும் பொயட்ரி தான் டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய வேர்சஸ், வசனங்கள்லாம் இருக்கும்ல, அது வந்து காசல் நசம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து 14th century முகல் ரூல் பீரியட் தான் இது வந்து ஒரிஜின் ஆகிருக்கு. சான்ஸ்கிரிட் அண்ட் பர்ஷியன் வேர்ட்ஸ் இதில் இருக்குது. அமீர் குஷ்ரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மோஸ்ட் வெல் டெவலப்டு வெசல் ஆஃப் பொயட்ரி வந்து கசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டே பார்த்தோம் பொயட்ரி தான் ப்ரோஸ் காமனோட விடைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு. அப்புறமா பஞ்சாபி லிட்ரேச்சர் பார்க்கும்போது ஆப்கான் இன்வைடர்ஸு, அப்புறமா இன்டர்னல் பேர்டில்ஸ், இதனால தான் நிறைய லிட்ரேச்சர் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து குருமுக்தி ஸ்கிரிப்ட், இது வந்து நகரிய ஸ்கிரிப்டிலேருந்து கிரியேட் ஆனது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னா ஜனம் ஷக்கி, இது வந்து குருநானக்கோட பயோகிராஃபி. அர்ஜுன் தேவோட டைம் தான் இவங்களோட சீக்கு ஸ்கிரிப்சர் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஆதி கிராந்தா இல்லைன்னா கிராந்த ஷாகிப் அப்படின்னு சொல்லுவோம். 17th century வந்து மூணு ஸ்கிரிப்டில் ஸ்கிரிப்டாகிட்டு டிவைட் ஆகிருக்கு. ஒன்று வந்து பெர்ஷோ அராபிக், நகரி, குருமுக்கி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய பர்சன்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. பாரா அன்வா, இதில் வந்து 12 டாபிக் இருக்குது. இது வந்து இஸ்லாமோட ஆய்வு கட்டுரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பியூலோஷா, இவர் வந்து சூஃபி போயட், அப்புறமா அலி ஹர்தர் இப்படி நிறைய பேர் பேர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பஞ்சாபி லிட்ரேச்சர் வந்து இந்த சூஃபி சயின்ஸோட டைம் தான் பாப்புலரிட்டியை ரீச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரல் ட்ரெடிஷனும் இதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெங்காலி லிட்ரேச்சர் பார்க்கும்போது இதோட ஒரிஜின் எங்கேருந்து வருதுன்னா சான்ஸ்கிரிட்டிலேருந்து தான் இதோட ஒரிஜின் வருது. பெங்காலி வந்து எந்த ஃபேமிலி லாங்குவேஜ்னா ஆஸ்ட்ரிக் ஃபேமிலி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜஸையும் பற்றி சொல்லியிருக்காங்க, சௌரஷேனி மகதி அப்படின்ட்டு. ஃபஸ்ட் எவிடன்ஸ் என்னென்னா சாரிய கீதி இல்லைன்னா சாரியப்படா அப்படின்ட்டு சொல்கிறேன். இதான் ஃபஸ்ட் எவிடன்ஸாகிட்டு இருந்திருக்கு. அப்புறமா கர்பிரசாத் சாஸ்திரி, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சாரியப்பதாவோட மேனுஸ்கிரிப்ட், பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறமா ராஜாராம் மோகன் ராய், இவரோட ஆத்மீய சபா அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணது லிட்ரேச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் வந்து பெங்காலி இந்தியன் லிட்ரேச்சர் ஒர்க்கெலாம் வந்து நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா மராத்தி லிட்ரேச்சர் பார்க்கும்போது இதிலேருந்து வந்தது தான் பாலி மகாராஷ்டிரி. அப்போ பிரம்ஷா 10th century வந்து 2 ages டெவலப் ஆகிருக்கு. ஏன்ஷியன்ட் ஆர் ஓல்டு மராத்தி லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். மாடர்ன் மராத்தி லிட்ரேச்சர் செகண்ட் வந்திருக்கு. ஓல்டு பொயட்ரியில் வந்து என்னெல்லாம் கம்போஸ் ஆகிருக்குன்னா டிவோஷனல் நரேட்டிவ் அந்த மாதிரி தான் இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மாஸ்டர் பீஸ் என்னென்னா எக்நாத்தி பகவதா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பயனியர்ஸாக இருந்தவர் யாருன்னா துக்காராம் மோரோபாந்த், இவங்கெல்லாம் பயனியர்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறமா 1794 1818 அந்த மராத்தி ஓல்டு மராத்தி லிட்ரேச்சர் வந்து க்ளோஸ் ஆகிட்டு மாடர்ன் லிட்ரேச்சர் வந்து பிகின் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மராத்தி நியூஸ் பேப்பர் என்னென்னா யமுனா பரியாத்தன், இதை எழுதுனது யாருன்னா பாபா பத்மாஜி அவரோட யமுனா பரியாத்தன்னா ஃபஸ்ட்டு மராத்தி நியூஸ் பேப்பராக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு நாவல் யார் எழுதியிருக்கா அப்படின்னா ஹரி நாராயண் ஆப்தே, இது என்னென்னா மாதா லிஸ்திதி, இதான் ஃபஸ்ட்டு நாவலாக இருந்திருக்கு. அப்புறமா திலக்கோட நியூஸ் பேப்பர் கேசரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மலையாளம் லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது தமிழ் சான்ஸ்கிரிட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் இருந்திருக்கு அப்படின்னு. மூணு ஸ்ட்ரீம்ஸில் இருந்திருக்கு, ஃபோக் லிட்ரேச்சர், ஏர்லி தமிழ் லிட்ரேச்சர், மணி பிரபாளம் லிட்ரேச்சர் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்ட்டு. இதில் இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னா விஷாக தந்திரம், அப்புறம் மணி பிரபாளம். ஃபேமஸ் ஒர்க் என்னென்னா லீலா திலகம், இது வந்து ஒர்க் ஆஃப் கிராமர் அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத்தி லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது இதோட ஒரிஜின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா சுல்தானேட் பீரியட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபேமஸ் ஆனது அகோ வல்லா பண்டு ஷாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் குஜராத்தி லிட்ரேச்சர் யாருன்னா தல் பந்த்ராம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
அப்புறமா 11th century ஹேமச்சந்திராவோட கான்ட்ரிபியூஷன் அகமதாபாத் கம்பத் ரீஜியன்லலாம் நிறைய இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கும், நர்சிங் யுகு 11th century to 14th century, அதுக்கப்புறமா செகண்ட் வந்து பக்தி யுக், இது வந்து 15th century to 18th century. ஃபஸ்ட்டு நர்சிங் யுகில் தான் நிறைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக டெவலப் ஆகிருக்கு. பாப்புலர் ஆனது டாகா, இது வந்து பொயட்ரியை தான் எப்படி சொல்கிறோம். இது அப்புறமா ரிலீஜியன் வர்ஷிப்லாம் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பெஸ்ட்டானது நர்சிங் மேக்தாவோட க்ரியேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 15th century ஜெயின் லிட்ரேச்சர் டெவலப் ஆகிருக்கும், நிறைய டெக்னாலஜி பிரிண்டிங் ப்ரெஸ் அந்த மாதிரிலாம் வந்ததுனால இன்னும் வந்து லிட்ரேச்சரோட டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சோஷியல் வெல்ஃபேர் கிரிட்டிசிசம் அந்த நியூ ஏஜ் திங்கிங்லாம் இதில் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறமா ஒரியா லிட்ரேச்சர்னு பார்க்கும்போது இது இதோட டிசன்டண்ட்டாக வந்தது தான் ஒட்ரி பிராக்ரித் அண்டு அர்த்த மகதி, இதோட டிசன்டண்ட்டாக தான் ஒரியா வந்திருக்கு, ஒரியா லிட்ரேச்சர் வந்திருக்கு. அதுக்கப்புறமா சான்ஸ்கிரிட்லேருந்தும் டிரைவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பிகினிங்கில் பார்க்கும்போது சாரிய சகித்யா இதுதான் டெவலப் ஆகிருக்கு, இது ஒன்றும் இல்லை, மகாயான புத்திஸ்ட் போயட் எல்லாரும் சேர்ந்து பண்ண லிட்ரேச்சர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது வந்து சந்திய பாஷா அந்த லாங்குவேஜில் தான் ரிட்டன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் ஆஃப் சாரியா இது என்னென்னா பிராகிருதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிரேட் பாயிண்ட் யாராக இருந்திருக்காங்கன்னா சரளா தாஸாக இருந்திருக்காங்க. அப்புறமா 16th century வந்து பஞ்சசாகாஸ் அதாவது 5 போயட் வந்து டெவலப் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு. லக்ஷ்மி புராணா இது யாரோடதுன்னா பர்லம் தாஸோடது, இதுதான் வந்து விமனோட டெவலப்மெண்ட் லிபரேஷனுக்கான ஒரு ஒர்க்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா விமனோட மேகசின் பற்றி சொல்கிறாங்க, சுச்சாரிதா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு புக் என்னென்னா ட்ராவல்ஸ் ஆஃப் டீன் முகமத், இது எழுதுனது ஷேக் டீன் முகமத் அப்படின்னு. ஏர்லியராக வெஸ்டர்ன் ஆர்ட் ஃபார்ம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராஜா ராவோட கந்தபுரா, இதுவும் வந்து ஸ்டோரி டெல்லிங் குவாலிட்டி இந்த கந்தபுரால நல்லா அழகாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யுஎஸோட லிட்ரரி அவார்டு வாங்கின ஃபஸ்ட்டு இந்தியன் ஆத்தர் யாருன்னா தான் கோபால் முகர்ஜி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா நிறைய ஃபேமஸ் ஆத்தர்ஸோட நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட இந்தியன் லிட்ரேச்சர் முடிஞ்சது. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் கேவ் ஆர்கிடெக்சர் இன் இந்தியா பார்க்கலாம். நன்றி.